ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டைம் சேனல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பத்தினுட் வாசிப் அண்ட் வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு பெரிய தொழிலதிபரை வளைத்து போட்ட இருபத்தி மூணு வயது இளம் நடிகை ராத்திரியானால் ஒரே இன்பச் தான் நாங்கள் இது வந்து பயங்கரமான ஒரு கில்ப்பான்சியான ஒரு நியூஸு என்னன்னு போய் இப்போ போவோம் டீட்டெயில்டாக ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருப்பீங்க ரிக்வஸ்ட் எல்லாரும் நம்மளுடைய சேனலோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ப்ளேலிஸ்டில் சினிமா கேசிக்ஸ் அப்புறம் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காசப் அண்ட் எந்த நடிகை எந்த ஆக்ட்ரஸால் வேட்டையாடப்பட்டாங்க குதிரையாடப்பட்டாங்க அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிற ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போட்டிருக்கிற மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக ஆல்ரெடி ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான மியூசிக் யோகா மியூசிக்கெல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா ஸோ அதுபடி வந்து இப்போ மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்ற ஒரு சேனல் மூலமாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக அதில் ஆட் வராது இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது எப்படி பணம் சேர்க்குறது எப்படி மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒரு இடத்தில் ஒரு வாட்டி சொல்கிறேன் தொழிலதிபரை வளைத்து போட்ட இருபத்தி மூணு வயது இளம் இந்தி நடிகை ராத்திரியான ரெண்டு பேரும் வந்து பயங்கர இன்ப சுற்றுலா தான் நாங்கள் பயங்கரமாக சவுண்டு வந்து ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே அது பார்க்கில் வரைக்கும் சவுண்டு கேட்குது அந்தளவுக்கு பயங்கரமாக நடக்குது அந்த வெடிகள்லாம் ஸோ பொதுவாக நடிகைகள் தொழிலதிபரை கல்யாணம் செய்து கொண்டு செட்டில் ஆகுது சினிமாவில் ஒன்றும் இல்லை ஆனால் தற்போது இளம் நடிகைகளும் பெரும்பாலும் தொழில்பதை அதாவது பிஸ்னஸ் மேன்ஸை குறிவைக்கிறதே வந்து புரியாத புதிராக இருக்குது தான் ஸோ முன்னெல்லாம் சினிமாவில் ஆடி பாடி ஓய்ந்து எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு கடைசியாக தான் தொழில் எதிர்ப்பு போவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வெறும் கல்யாணம் மட்டும்தான் நடக்காது ஏன்னா மற்றது எல்லாமே முன்னாடி நடந்துகிட்ருக்கோம் நிறைய பேருக்கிட்ட அதனால் வந்து வெறும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும் தொழில் எதிர்பார்க்கிட்ட போவாங்க ஸோ அதுக்கேற்ப ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக இளம் நடிகைகள் திருமணம் செய்யாமலேயே நடுத்து பாயிண்ட் திருமணம் செய்யல செய்யாது கல்யாணம் பண்ணிக்காமையே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ஸை வந்து டேட்டிங் போய் இருக்க அந்த கலா கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகரித்து வந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் படங்கள் நடித்திருந்தாலும் ரசிகர்களுக்கு பரிச்சயமான ஒரு இருபத்தி மூணு வயது நடிகை ஒருவர் சமீப காலமாக பிஸ்னஸ்மேன் ஒருத்தரோட நைட் டைமில் அதிகமாக சுற்றிட்டு வராராம் அதை வந்து ரசிகர்களிடையே வந்து அங்கே பார்க்கறது இங்கே பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அங் அங்கங்கே நெட்டில் லீக் ஆகிடுச்சு தமிழில் அந்த சீக்கிர நடிகருக்கு ஜோடியாக ஒரு குடும்ப பாங்கான திரைப்படத்தில் நடித்தவர் தான் அந்த நடிகை அதற்கு முன்னரே வந்து ஒரு சைக்கோ இயக்குநர் படத்தில் உயர்ந்த நடிகருக்கு ஜோடியாக நடத்தியிருந்தா அந்த நடிகை சமீபத்தில் ஒரு டேரக்டரை காதலிக்கிறதா வதந்தி வந்துச்சு ஆனால் அதில் உண்மை இல்லையா அதுக்கு காரணம் வந்து சமீப காலமாக அந்த இளம் நடிகை ஒரு தொழிலதிபருடன் இரவு நேரங்களில் ஹோட்டலில் பார்க்கு பீச்சு அப்படின்னு பொழுது கழிச்சிட்டு வராங்களாம் அது மேலும் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெளிநாட்டில் இது இல்லை இது பார்த்தாதுன்னு வெளிநாட்டில் அடிக்கடி வந்து இன்ப சுற்றுலா போயிடுறாங்களாம் இன்ப சுற்றுலானா என்னன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஸோ நாளுக்கு நாள் அந்த நடிகையை பற்றி நியூஸ் வந்து அதிகமாக சினிமா வட்டாரங்களை பரவிட்டுறது ப பலருக்கும் பயங்கர சந்தேகத்தை ஏற்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நடிகைகள் தங்களை பற்றின ஒரு நியூஸை வந்து பரவி பரப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க நெட்டில் அதாவது அந்த டேரக்டர் கூட இந்த நடிகர் கூட அங்கே அட்ஜஸ்மெண்ட் இங்கே சொல்லிட்டு அவங்களே யூஸ்வலாக பரப்பிவிடுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஷா எப்படி அவங்களுடைய குளியல் வீடியோ வெளியிட்டு பயங்கரமான சென்சேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறந்தான் அவங்க வந்து டாப் ஆக்டர்ஸாக வந்தாங்க ஸோ மாதிரி வந்து அன்சிக்கா ட்ரை பண்ணாங்க அன்சிக்காவை பார்த்து நம்ம பண்ணதெல்லாம் வேறு ஆனால் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண தான் வச்சோம் ஸோ அந்த மாதிரி நடிகைகள் பொதுவாக தன்னை சுற்றி ஒரு எப்போவுமே ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கணும் தன்னை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாகவே நினைப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த நடிகையும் உண்மையில் எப்படி பண்ணுறாங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி இப்போ சென்சேஷன் க்ரியேட் பண்ணதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க ஸோ ஆனால் எதே என்னமோ உண்மையோ என்னவோ இந்த நடிகையை வந்து அந்த பிஸ்னஸ்மேன் கூட டெய்லி டேட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கப்பா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எந்த வீடியோ பண்ணலாம் யாரை பற்றி பேசலாம் ஏதாவது ஸ்டோரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்டோரி ஏதாவது இருந்தால் அது நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடலாம் ஸோ அண்ட் மறக்காம பிரிஸ்கிரிப்ஷனில் ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது அதில் பாசிட்டிவ் டிஸ்பெட் பண்ணுற மியூசிக் இருக்குது அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்